எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் எதை பற்றினா ஸ்டார் கிராஃப்ட் டூ. ஸ்டார் கிராஃப்ட் டூவில் நம்ம இன்றைக்கி என்ன மேட்ச் விளாட போகிறோன்னா 1v1 மேட்ச்சாக விளாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து என்ன யூஸ் பண்ண போனால் வென்லி மெரைன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எனிமி பேஸை அட்டாக் பண்ணுறது எப்படின்னு நான் ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கேம் உள்ள போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா எப்பவும் போல் நம்ம ஒரு கேட்வே ஒன்று கட்டணும். அந்த கேட்வே என்னத்துக்கு பண்ணுறோன்னா எனிமி யூனிட் வந்து நம்ம இடத்துக்குள்ளே வராத அளவுக்கு அந்த கேட்வே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணால் எனிமி வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்து பேஸில் வந்து ஆளுங்களை உருவாக்க முடியாது. ஓகே, நம்ம ஒரு செக்ஷன் போயாச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து அவங்க அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் உலக பார்த்துட்டு வருவார். ஓகே, அடுத்து நம்ம கட்ட வேண்டியது வந்து பேரக்ஸாக கட்ட போகிறோம். முடிஞ்சளவு பேரக்ஸு இப்போதைக்கு வர பேரக்ஸ் இப்போ நம்மகிட்ட என்ன இல்லைன்னா கேஸ் சுத்தமாக இல்லை, அதனால் கேஸுக்கான இது வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இப்போ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா எனிமி யூனிட் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனிமி யூனிட் வந்து எந்த அளவுக்கு அவங்க பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு டைம் ஒரு விசிட் போட்டுடலாம். இப்போ நம்ம ரூட்டை மாற்றுவோமா? ஓகே, ஆக்சுவலாக இதுதான் அவங்க அதுக்கு செட் பண்ணி வச்ச ரூட்டு. ஆக்சுவலாக இந்த பாதையில் தான் அது போகும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால் இப்போ நம்ம எனிமி வந்து டெரானா, புரோட்டாஸா, ஜர்க்கா. ஓகே, இந்த வாட்டி வந்து நம்ம யூனிட் வந்து என்ன வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பேசிக்காக வர மாதிரி நம்ம செட் பண்ணலாம். பட் அது வரையும் அது தாக்கு பிடிக்குமான்னு தெரில. ஓகே, எஸ்சிவி வந்து அட்டாக் வர அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அது ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம சப்ளை டெபாசிட் எது கட்டுறோம்னா நம்மளுக்கு தேவையான ஆளுங்களை உருவாக்குறதுக்கு தான் சப்ளை டெபாசிட் கட்டுறோம். இந்த வாட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரைன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி இந்த அப்டேட் எதுவுமே இப்போ நம்ம பண்ண போகிறது ஒன்லி மெரைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி எனிமி யூனிட்டை டிஸ்ட்ராய் பண்ணோம். அதுதான் இப்போதைக்கு. அதேமாரி எப்போவுமே சப்ளை டெபாசிட் கட்டும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா பக்கத்து பக்கத்தில் கட்டக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் தள்ளி கட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து எனிமி வந்து உங்கள் யூனிட்டுக்குள்ளே வரும்போது வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுற அளவுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து ஒரே இடத்துல கட்டும் போது என்ன ஆகும்னா எனிமி வந்து ஈஸியாக நம்ம சப்ளை டெபாசிட்டை அழிச்சிடுவாங்க. அழிச்சிட்டா என்ன ஆகிடும்னா நம்மளோட மொத்த யூனிட்டோட லெவல்ஸ் வந்து ஃபுல்லாக கம்மியாகிடும். இப்போ வந்து 20 இருக்குன்னா அது கிட்டத்தட்ட பேசிக் லெவல் வந்து 15ஸ் அந்த 15ஸ் லெவல்ஸ்க்கே வந்துடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா முடிஞ்செல்லாம் வந்து சப்ளை டெபாசிட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுக்க அடுத்து நம்ம என்ன கட்ட போறோம்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேரக்ஸ் கட்டணும். பேரக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ரிசர்ச் ஏதாவது கொடுத்துருக்கா? ரிசர்ச் வந்து எதுவுமே கொடுக்கல. பேரக்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மூணு பேரக்ஸ் போடுவோம். ஓகே, மினரல்ஸ் இப்போதைக்கு நம்ம இல்லாதனால மினரல்ஸ் இல்லை கட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு பேஸ் கட்டுவோம், பட்டு மினரல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நம்மளால் மினரல்ஸ் பற்றி கட்ட முடியல. முடிஞ்சளவு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுவோம் நம்ம. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு ஈஸி கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் இதாக இருக்கும், பட் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக விளாடும் போது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட்டுறதா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்களா அந்த சப்ளை டெபாசிட்டை கொண்டு வந்து இந்த கேட்வே மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. கேட்வே மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா எனிமி வந்து நம்மளை பேஸ் அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆக்சுவலாக என்னென்னா நம்மளை அதுக்குள்ளே நம்ம வந்து வேறு ஏதாவது யூஸ் வச்சுக்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா எனிமி என்ன பண்ணுவாங்க டேரெக்டாக வந்து உங்கள் பேஸில் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா நம்ம எப்படி நம்ம ரீப்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மெரைன்ஸ் மர்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து முழுக்க முழுக்க நம்ம எதை பார்க்க போறோம்னா ஒன்லி மெரைன் மெரைன் யூஸ் பண்ணி எப்படி எனிமி யூனிட் அட்டாக் பண்ண போறோம் அது மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஓரளவுக்கு ஆளுங்க இருக்காங்க, பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மூணு மினரல்ஸ் வந்து நம்ம கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் மினரல்ஸோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஒரு பேஸ் கட்டி ஆகணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் மினரல்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு என்னென்னா மெரைன் கிட்ட வந்து நம்ம கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே மெரைன்ஸோட லெவல் அப்டேட் பண்ணதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ. ஆக்சுவலாக அவங்க செகண்ட் பேஸ் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பேஸ் இங்கே கட்டணும். நம்ம பேஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூனிட்டோட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பேரக்ஸோட லெவலை. ஓகே இப்போ ஓரளவுக்கு நம்ம கிட்ட யூனிட் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த யூனிட் வந்து நம்மளுக்கு பத்தாது எனிமி யூனிட் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அதோட டெக் லெவலை ரிசர்ச் இதை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம், ஏன்னா ரிசர்ச் இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதோட அட்டாக்கிங்கோட ஸ்கில்ஸும் அதிகமாகும், ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அட்டாக்கிங் ஸ்கில்லும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இருக்கிற யூனிட் மட்டும் எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவைப்படும் போது வந்து நம்ம மீதி யூனிட்டை நம்ம வச்சு இது பண்ணுவோம். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது ஒன்லி மெரைன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறோம், எப்படி இந்த அட்டாக் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த அட்டாக் நம்ம இது பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம். இந்த கேமை நீங்கள் வந்து கெத்தடா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், இல்லை அரை மணி நேரத்துலேயும் முடியலாம், இல்லை ஒரு மணி நேரம் கூட இந்த கேம் விளாட்லாம், எல்லாமே நீங்கள் விளாட்றத பொறுத்து தான் இருக்குது. முடிஞ்சளவு இந்த கேம் நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம பேஸ் அட்டாக் பண்ண ஒருத்தவன்ட்டான் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணினே அவ்வளோ. ஓகே இப்போ நம்ம டைரெக்டாக பேஸில் போய் அட்டாக் பண்ண பார்ப்போம், பட் அவங்க பேஸ் எந்த அளவுக்கு இருக்கோ நம்மளுக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவு நம்ம அவங்கள அட்டாக் எவ்வளோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும்போது அவ்வளோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோன்னா நம்ம யூனிட்டை ஸ்ப்ளிட் பண்ணோம். Research complete. Gameway, I've been waiting on you. I feel it. Go, go, go! You're sure. You want a piece of me, boy? ஓகே இப்போ இருக்கிற மெரைன் யூனிட் வச்சு நம்ம எடுத்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம இருக்கிற ஒன்று கொஞ்சம் மெரைன் யூனிட்டை நம்ம லொக்கேஷனுக்கு கொண்டு வருவோம். பட் இதுதான் குயின் தான் இருக்கிறதுல மெயின், குயினை வந்து எப்போவுமே என்னென்னா அவுட்ரில் கொண்டு வந்தோன்னா குயினோட லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா என்ன சொல்கிறதுனா அவரோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குயினோட ஸ்பீடு. ஓகே முடிஞ்சளவு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அட்டாக் பண்ண காத்துக்கணும். ஓ மை காட். ஓகே மெரைன்ஸ். ஓகே ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் வந்து அதை தோல்வி வெட்டிச்சு, பட் இருந்தாலும் நம்ம மெரைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக இப்போ இது பண்ணுவோம், ஏன்னா இப்போ நம்ம அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம எப்பவுமே நம்ம யூனிட்டை ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும், ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர.
ஓகே முதல்ல வந்து நம்ம Mineral field depleted. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டீமை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். ஒரு டைம் இந்த டீம் ஒரு சேம் இந்த டீம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கற்றுக்கணும்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட மேட்ச் வந்து கொஞ்சம் விளாடுறது நல்லாயிருக்கும். ஏன்னா மெரைனை பொறுத்த வரையும் போத்து லேண்ட் அண்ட் கிரவுண்ட் யூனிட் அட்டாக் பண்ணுற ஒரே யூனிட் மெரைன் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனிவி பார்த்தீங்கன்னா அவங்க லெவல்ஸ் அப்டேட் பண்ணினே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெரெயின் ஓரளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஓகே இதுதான் நீங்கள் வந்து எனிமி யூனிட்டு. இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணி மெரெயின் வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறது இப்போ ஃபுல்லாக நான் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து கேமு ஃபுல்லாக இந்த பேஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மீது நம்ம உண்மை காட்ட அவங்க அட்டாக்கிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு. ரீசர்ச் கம்ப்ளீட். ஓகே எனிமி பேஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இதோட இந்த கேம் எடுத்து கொடுத்துடலாம். மறக்காமல் வீடியோ புதுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம F2 கொடுத்துட்டோன்னா மொத்த யூனிட்டை செலக்ட் ஆகிட்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஓகே விக்ட்ரி வந்துடுச்சு. இதான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மெரெயினை வச்சு எனிமி யூனிட் அட்டாக் பண்ணுறது. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.